ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? கைஸ், இனிமேல் நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் சீரீஸ் பார்க்க போகிறோம். அடுத்த வர ரெண்டு எபிசோட்ஸுமே அந்த ஆப்கானிஸ்தான் பற்றி தான் இருக்க போகுது கைஸ். கிட்டத்தட்ட ஒரு வேறு லெவலான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரு நாலேஜான கண்டென்ட்டாக உங்களுக்கு இருக்க போகுது. அப்படி ஆப்கானிஸ்தானில் என்ன தான் நடந்தது, யார் இந்த ஒசாமா பில்லடன், யார் இந்த தாலிபான்கள், யார் இது வரைக்கும் ஆப்கானிஸ்தானை யாருமே பிடிச்சது கிடையாதா, ஒரு பவரான எம்பையர்ஸாக இருக்காங்களே, எப்படி எல்லாமே நம்ம இனிமேட் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். என் பேர் தான் வசிம், வெல்கம் டு வசிபீடியா. கைஸ், கிட்டத்தட்ட அமெரிக்கா $2 trillion வந்து ஆப்கானிஸ்தான் வாரில் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்கான் வாரில் 20 வருஷமாக யூஎஸ் ஆர்மி வந்து ஆப்கானிஸ்தானில் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போது ஆர்மி வந்து பேக் அடிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்கள எதுவும் பண்ண முடியல. ஏன்னா தாலிபான்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானை ஃபுல்லாக டேக் டவுன் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன நடந்துச்சு, யார் இந்த தாலிபான்கள், யார் இந்த ஒசாமா பின் லேடன்ஸ், இது எல்லாமே நம்ம வர வர பார்க்கலாம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிபியூட் வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். தனிஷ் சித்துன்னு சொல்லி ஒருத்தர், ஒரு அவரோட உயிரியை பணைய வச்சு ஆப்கானிஸ்தானில் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி உலகத்துக்கு தெரியப்படுத்திருக்காங்க. அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான ஆள். அவரை வந்து ஒரு அவார்டு வின்னிங் ஃபோட்டோகிராஃபர் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவர் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்து வெளியே விடுறாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உலகமே பார்த்து ஆடி போகுது. அவர் எடுத்த ஃபார்மர் ப்ரோட்டஸ்ட், கொரோனா க்ரைசஸ், மைக்ரண்ட் க்ரைசஸ்னு அவர் எடுக்கிற எல்லா பிக்குமே வெளியே வர வர மக்கள் எல்லாமே பதட்டம் அடைகிறாங்க. ஐயோ, இப்படி ஆப்கானிஸ்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா உண்மையுமே வெளியே வருது அப்படின்னு சொல்லி யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி இப்போ நம்ம கூட அவர் இல்லை, ஏன்னா அங்கேயே அவரை முடிச்சிடுறாங்க, மர்டர் பண்ணிடுறாங்க. அதனால் ஒரு சின்ன ட்ரிபியூட் அவருக்காக நான் கொடுக்குறேன். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், அதனால் உங்களுக்காக தரேன். இது வரைக்கும் யங்ஸ்டருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காருன்னா நம்ம தனிஷ். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஆரிஜின் ஆப்கானிஸ்தானுக்கு போகலாம். கைஸ், உங்களுக்கு தெரியுமா, ஆப்கானிஸ்தான் தான் கிரேவியார்ட் ஆஃப் எம்பையர்னு சொல்கிறாங்க. ஏன்னா சூப்பர் பவர் கண்ட்ரிஸ் எல்லாருமே ஆப்கானிஸ்தான் வந்து டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் எல்லாருமே அசிங்கப்பட்டன் திரும்பி போயிருக்காங்க. 1842 பிரிட்டிஷ் வந்து அவங்க டேக் டவுன் பண்ண பார்த்தாங்க, பட் பயங்கரமான தோல்வி அடைச்சிட்டாங்க. 1989 சோவியத் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து டேக் டவுன் பண்ணாங்க. 9 இயர்ஸ் உள்ளே இருந்தாங்க, பட் அவங்களுமே ரொம்ப எம்ப்ரெசிங்காக ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. இப்போ யூஎஸ் ஆர்மி அவங்களும் உள்ளே இருந்து டேக் டவுன் பண்ணாங்க. 20 இயர்ஸ் கிட்ட உள்ளே இருந்திருக்காங்க. $2 trillion செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பேக் அடிச்சிட்டாங்க. இதனால தான் ஆப்கானிஸ்தான் கிட்டத்தட்ட கிரேவியார்ட் ஆஃப் எம்பையர்னே சொல்கிறாங்க. அப்படின்னா இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் யாருமே டேக் டவுன் பண்ணது இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அலெக்சாண்டர் த கிரேட், அரப் கிங்ஸு, கஞ்சர் கான், முகல் எம்பையர் ஷாஜகான், ராஜா ரங்கி சிங்கு, இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட டேக் டவுன் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கான் வாரியர்ஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, மிச்சம் எந்த கண்ட்ரியுமே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பின்னாடி போக வேணாம், என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண போகிற இயர்ஸ் 1800, என் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே கைஸ், 1800 நார்த்தில் ரஷ்யன் எம்பையர் இருக்காங்க, சவுத்தில் பிரிட்டிஷ் எம்பையர் இருக்காங்க. ஆமாம், இந்தியா பார்த்திங்கன்னா அப்போ வந்து டேக் டவுன் பண்ணிட்டாங்க. அப்போ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்த போது நார்த்தில் ரஷ்யாவும் சவுத்தில் வந்து பிரிட்டிஷும் இருக்காங்க. சென்டரில் ஆப்கானிஸ்தான் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ ரஷ்யாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ரெண்டு பேர்த்துக்குமே சந்தேக பார்வையில் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், வேறு யாராச்சும் வந்து ஆப்கானை ஆக்குப்பை பண்ணிடுவாங்களா, இல்லை நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற ரஷ்யா இல்லை பிரிட்டிஷ் இவங்க யாரும் ஆக்குப்பை பண்ணிடுவாங்களான்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு பயம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கார்ட்டூன் இருக்குது. அதில் பிரிட்டன் ஒரு லைனாகவும், ரஷ்யா பார்த்திங்கன்னா ஒரு கரடியாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஆப்கானிஸ்தான் பற்றி யாருக்குமே தெரியாத இருக்க போது அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாரு. அவர் வந்து ரொம்ப சேஃபாக ரிட்டர்ன் வந்துட்டார். அப்போது வந்து அவர் ஒரு ஹீரோவாக பார்க்க போகிறாரு. எப்படி இவர் வந்து புள்ள போய்ட்டு ரிட்டர்ன் வர்றாருன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ட்ராவல்ஸ் இன்ட்டு புகாரான ஒரு புக் ரைட் பண்ணுறாரு. அந்த புக்கு வேறு லெவலாக சேல் ஆகுது அந்த டைமில். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1838 பிரிட்டிஷ் வந்து ஒரு வேறு லெவலான மோட்டிவேஷனில் இருக்காங்க. நம்மளை யாராலையுமே பிடிக்க முடியாது, நம்மக்கிட்ட தான் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது, அட்வான்ஸ் வெப்பன்ஸ்னால் இருக்குது, கன்னு இருக்குது, நம்மளை யாரடா பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் மேலே ஒரு வார் டிக்ளேர் பண்ணுறனு முடிவு எடுக்கிறாங்க. அப்போது கரண்ட் கிங்காக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இமிஸ் தோஸ் முகமதுன்னு சொல்லி ஆப்கானிஸ்தானோட கரண்ட் கிங்காக இருக்கார். பிரிட்டிஷ் வந்து ஆப்கானிஸ்தான் மேலே வார் பண்ணுறாங்க. அந்த வாரில் பிரிட்டிஷ் வந்து பயங்கரமாக வின் பண்ணுறாங்க. முகமதை வந்து த்ரோனில் எடுத்துகிட்டு ஷா சுத்தான்னு சொல்லி ஒருத்தரை பிரிட்டிஷ் சார்பாக அந்த த்ரோனில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஆப்கானிஸ்தானில் எந்த ஒரு ஆர்மியும் கிடையாது, நிறைய ஐசோலேட்டான ஊருக்கள் தான் இருக்குது. சின்ன சின்ன ஊர் தான் அங்கே இருந்திருக்கு. அந்த எல்லா ஊருக்குமே தனித்தனியாக ஒரு சீஃப் இருப்பார். இப்போ ஒரு ஊருக்கு வந்து ஒரு சீஃப் இருக்காருன்னா அந்த ஊரில் அவர் தான் பெரியவர். சப்போஸ் ஒரு வார் நடக்குது ஆப்கான் சார்பானா, அந்த சீஃப் வந்து மணி கொடுத்து இங்கே இருக்கவங்களை கூட்டிகிட்டு போய் வார் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மணி வரதும் குறைஞ்சிருச்சு, ஃபுட்டும் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதில்ல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அக்பர் கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட தலைமையில் யூனிட்டட் சீஃப் அப்படின்னு சொல்லி ஒன்றா சேர்ந்து
அந்த பிரிட்டிஷ் கூட திரும்பி வார்க்க போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாரில் வேறு லெவலான ஒரு விக்டரி வந்து ஆப்கானிஸ்தானுக்கு கிடைக்குது. ஷார் சுஜானை வந்து அங்கேயே மர்டர் பண்ணிடுறாங்க. மர்டர் பண்ணிவிட்டு முகமது கண்ட்ரோலுக்கு திரும்பி அந்த ஆப்கானிஸ்தான் வருது. இதுதான் ஆங்கிலோ வார்னு சொல்கிறாங்க. பட் அந்த விக்ட்ரி ரொம்ப நாளுக்கு வந்து நீடிக்கலை. ஏன்னா எந்த அட்வான்ஸ் வெப்பனும் இல்லாத ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட் டைம் பிரிட்டிஷ் அடிக்கும் போதே எல்லா கண்ட்ரியுமே திரும்பி பார்த்தாங்க, எப்படி இவங்ககிட்ட இவ்வளோ வெப்பன் இருந்தோ அவங்க அடித்தாங்கன்னு. பட் அதே பவரோட பிரிட்டிஷ் திரும்பி ரிட்டர்ன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஆங்கிலோ வாரில். அப்போ பிரிட்டிஷ் வந்து செம்மையான வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1893 இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் 1907 பிரிட்டிஷ்கிட்ட வந்து ரஷ்யா ஒரு ப்ராமிஸ் பண்ணுது, உங்கள் கிட்டேருந்து நாங்கள் கொஞ்சம் தள்ளி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ பிரிட்டிஷ் என்ன நினச்சி பார்த்துருக்காங்கன்னா, சரி இதுக்கப்புறம் வந்து நம்மளாம் அடிக்க மாட்டோம் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துருக்காங்க. ஆனால் ஆப்கானிஸ்தான் வந்து எப்பயுமே ஹோப்பை விடலை, திரும்பி கம்பேக் கொடுக்குறாங்க தேர்ட் ஆங்கிலோ வாரில். லெஃப்ட் சைடு ஆப்கானிஸ்தான் எந்த ஒரு அட்வான்ஸ் வெப்பன் இல்லாமல் சாதாரண கிளாசிக் மெட்டீரியல் கிளாஸ்டிக் வெப்பனை வச்சு சண்டை போடுறாங்க. ஆனால் அதே ரைட் சைடு அல்டிமேட்டான பவரோட எல்லாம் அட்வான்ஸ் வெப்பனோட பிரிட்டிஷ் நின்றுட்டுருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்குமே வேறு லெவலான வார் நடக்குது. அப்போது ஆப்கானிஸ்தானோட கிங்காக இருந்தது யார் பார்த்தீங்கன்னா அமுதுல்லா கான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட் நாளைக்கு உங்களுக்கு வரும். அது வரைக்கும் டாடா பாபா, சி யூ, லவ் யூ கைஸ், பாய்.